ஐபிஎல் இன்னும் ஒரே வாரத்தில் ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ இந்த ஐபிஎல் எப்படி இருக்க போகுது ஐபிஎல்லில் யார் யார் வின் பண்ண போகிறாங்க யார் யார் ஷைன் பண்ண போகிறாங்க யார் ஸ்டார் பிளேயராக இருக்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்க டிஸ்கஷன்ஸ் எக்கச்சக்க டிபேட்ஸ் அப்படின்னு போயிட்டு இருக்கு ஸோ ஐபிஎல் ஆரம்பித்த காலத்துலேருந்து கடைசி இந்த பதினஞ்சு பதினாறு வருஷத்தில் ஐபிஎல் வந்து நமக்கு நிறையா புது புது ஸ்டார்ஸை வந்து கண்டெடுத்து கொடுத்துருக்கு அப்படின்னே நம்ம சொல்லலாம் சின்ன சின்ன பிளேயர்ஸை பெரிய லெவலில் பெரிய ஸ்க்ரீனில் நம்மளால் பார்க்க முடியுது ஒரு பெரிய மேடையில் பார்க்க முடியுது அப்படின்னே நம்ம சொல்லிடலாம் ஸோ ஐபிஎல் வந்து பல ஸ்டார்ஸுக்கு பிளாட்ஃபார்மாக இருந்திருக்கு ஸோ இப்படி இருக்குது அந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஐபிஎல் ஐபிஎல்ல எந்தெந்த மாதிரியான சின்ன சின்ன பிளேயர்ஸ் வந்து ஷைன் பண்ண வாய்ப்பு இருக்கு அண்ட் யார் ரொம்ப ஓகே ரைட் பிளேயர்ஸ் டு லுக் டு அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம் இந்தந்த பிளேயர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கீனாக வாட்ச் பண்ணிக்கலாம் அப்படின்ற லிஸ்ட்ல யார் யார் இருக்காங்க அப்படின்றது தான் நாம் இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற முதல் பேர் யார் அப்படின்னா சமீர் ரிஜ்வி ஆக்சுவலாக இப்போ சொல் இப்போ சொல்கிறதுக்குள்ளே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சமீர் ரிஸ்வி வந்து சென்னை சூப்பர் கிங்ஸில் விளையாட போகிறாரு அண்ட் எயிட் பாயிண்ட் ஃபோர் க்ரோர்ஸ் கொடுத்து ஒரு அன் பிளேயரை வாங்குறாங்க அதுவும் இருபதே வயசு உரிய ஒரு பிளேயரை எதுக்கு இவ்வளவு காசு கொடுத்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்க கொஷின்ஸ் இருந்தது பட் என்னமாக இருந்தாலும் சரி எங்கள் ஆளுங்க முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அது கரெக்டாக தான் பார்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்கே ஃபேன்ஸ் நகர அதையும் நம்மளால் பார்க்க முடியுது ஸோ யார் இந்த சமீர் ரிஸ்வி எதனால இவருக்கு இவ்வளோ அதிக தொகை கொடுத்து வாங்கணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இவர் வந்து உத்தரப்பிரதேஷை சேர்ந்தவர் உத்தர பிரதேஷ டுவெண்ட்டி டுவெண்ட்டி லீக் அப்படின்ற ஒரு லீக் வந்து போன வருஷம் கொண்டு வராங்க அதில் வந்து கான்பூர் சூப்பர் ஸ்டார்ஸ் அப்படின்ற ஒரு டீமுக்கு இவர் கேப்டனாக இருக்கிறார் அதாவது பத்தொன்போது வயசுலேயே ஒரு டீமை அவர் வந்து நடத்தி கொண்டு போகிறார் அண்ட் கேப்டனாக இருந்ததுன்னா நான் சும்மா அப்படியே போக அப்படின்ற மாதிரிலாம் இல்லை ஒரு ப்ராப்பரான லீடிங் பை எக்ஸாம்பிள் அப்படின்ற மாதிரியான ஒரு கேப்டன் அப்படின்னே நம்ம சொல்லிடலாம் பத்து மேட்ச்சில் நானூற்றி ரன் அடிக்கிறார் அதுவும் ஏதோ சும்மா சாதாரணமாக நிதானமாக நீட்டாக ஆடுற அந்த மாதிரிலாம் இல்லை வந்தாலே அதிரடி பேட்ஸ்மேன் அந்த மாதிரி நம்ம சொல்லிடலாம் நூற்றி ஐம்பத்தெட்டு ஸ்ட்ரைக் இவர் வச்சிருக்கிறாரு ஸோ இந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் சீசன்லயே எல்லாருமே கலந்துட்டாரு ஓகே இவர் வந்து அடுத்த ரெயினா வந்து விட்டுட்டு போன ஒரு இடத்த இவர் வந்து ஒரு லாங் டேர்முக்கு ஃபில் பண்றக்கு வாய்ப்பு இருக்கு இவர் தான் நெக்ஸ்ட் ரெய்னா அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு வராங்க ஸோ இவர் மேல கண்டிப்பாக எப்போதுமே ஒரு கண்ணாகவே இருங்க ஏன்னா இவர் வந்து கண்டிப்பாக பல ஆச்சரியங்களை நமக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்கு அடுத்து நாம பார்க்கப்படுற பிள்ளையர் வந்து குமார் கிருஷாகரா இவர் வந்து டெல்லிக்கு விளையாடுறாரு ஓகே இவர் மேலேயும் என்னன்னா ஒரு பயங்கர எதிர்பார்ப்பு இருக்கு ஏழு கோடி கொடுத்து டெல்லி வந்து இவர் வாங்கியிருக்கிறாங்க அண்ட் இவர் என்ன அவ்வளோ பெருசாக சாயிஸ்டாருங்க இவருக்கு வந்து ஜஸ்ட் பத்தொம்போதே வயசு தான் இவர் வந்து ஜார்க்கண்டுக்காக ரஞ்சில் ஆடுறாரு ஒரு ரஞ்சி மேட்சில் வந்து இரநூத்தி அறுபத்தாறு ரன் அடிக்கிறார் அதாவது பத்தொம்பது வயசுக்கு முன்னாடியே பதினேழு வயசுல இந்த சாதனை அவர் படைக்கிறாரு அதுவும் இல்லாமல் இரநூத்தி ஐம்பது ரனுக்கு மேலே அடித்த ரொம்ப யங்கஸ்டான பிளேயர் அப்படின்ற ஒரு சாதனையும் படைக்கிறாரு அதாவது ரஞ்சி வரலாற்றுலேயே பதினேழு வயசில் டூ ஃபிஃப்டி ப்ளஸ் ரன்ஸ் அடித்த முதல் வீரர் அண்ட் ஒரே வீரர் அப்படின்ற ஒரு சாதனையும் இவர் படைக்கிறாரு ஸோ இவர் மேலேயும் கொஞ்சம் கண்ணாருங்க ஏன்னா இவருமே பல சாதனைகள் பல ஆச்சரியங்களை நமக்கு கொடுக்க காத்திருக்கிற மாதிரி தான் இது அடுத்து நம்ம பார்க்க போகிற பிளேயர் வந்து சுஷாந்த் மிஸ்ரா இவர் வந்து குஜராத்துக்கு விளையாட போகிறாரு அண்ட் இவரை வந்து குஜராத் ரெண்டு புள்ளி ரெண்டு கோடிக்கு ஏலம் எடுத்துருக்காங்க இவர் வந்து ஒரு முக்கியமான ஒரு பிளேயர் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப நாளாகவே லைம் லைட்டில் இருந்து தான் வராரு அண்டர் ஃபோர்டீன் அண்டர் சிக்ஸ்டீன் அண்டர் நைன்டீன் அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கேட்டகிரிலையுமே வந்து இந்தியாவுக்கு ரெப்ரஸன்ட் பண்ணியிருக்காரு ஏஷியா கப்பில் பங்கேற்று இருக்காரு அண்ட் டூ தௌசண்ட் நைன்டீன் அண்டர் நைன்டீன் வேர்ல்டு கப்லையும் இவர் இந்தியாவுக்கு ஒரு முக்கியமான அங்கமாக இருந்திருக்கிறாரு டூ தௌசண்ட் நைன்டீன் வேர்ல்டு கப் செமீஸ் வந்து பாகிஸ்தானோட நடக்க அந்த மேட்சில் த்ரீ ஃபார் டுவெண்ட்டி எயிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ஒரு ஸ்பெல்ல போட்டு பாகிஸ்தானோட இந்தியா வின் பண்றதுக்கு மிக முக்கிய காரணமாக அவர் இருந்தாரு அண்ட் டூ தௌசண்ட் நைன்டீன் அண்டர் நைன்டீன் வேர்ல்டு கப்ல இவரோட டீமேட்டா இருந்தவர் தான் யசஸ்வி ஜெய்ஸ்வால் அண்ட் அதுவுமே அவருமே இப்போ ஒரு பெரிய ஸ்டாராக வந்துட்டு இருக்கிறாருன்றது குறிப்பிடத்தக்கது அதே மாதிரி இன்னொரு பர்டிகுலர் விஷயத்தை நம்ம பார்த்தோம்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூல சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வரை ஏலமா எடுக்கிறாங்க பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவருக்கு வந்து பெரிய லெவலில் வாய்ப்பு கொடுக்கப்படலை பட் இது குஜராத் டைட்டன்ஸ் வந்து இந்த டைம் ஒரு நல்ல வாய்ப்பு கொடுக்கும் பட்சத்தில் அவர் நிச்சயமாக ஷைன் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க அடுத்ததாக பார்க்க போகிற பிளேயர் வந்து சுயாஷ் ஷர்மா ஓகே சுயாஷ் ஷர்மா வந்து போன வருஷமே கேகேஆருக்கு அவர் ரெப்ரசென்ட் பண்ணிட்டார் கிட்டத்தட்ட பத்து மேட்சும் விளாடிட்டார் அந்த பத்து மேட்ச்சில் பதினோரு விகெட்ஸ் அவர் வந்து அவர் எடுத்திருந்தார் அண்ட் அவர்கிட்ட வந்து நமக்கு தெரிஞ்சது ஓகே ரைட் ஒரு நல்ல ஸ்பார்க் இருக்குது இவர் வந்து அடுத்த ஃப்யூச்சராக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றது நம்ம எல்லாருமே நம்மளால் பார்க்க முடியுது இருபது லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பேஸ் பிரைஸ்லையே கேகேஆர் எடுத்தாங்க அண்ட் அது மிகப்பெரிய பார்க்கு பார்கேனாக இருக்கும் அப்படின்னே நம்ம சொல்லிடலாம் எதனால் அப்படின்னா போன ஐபிஎலுக்கும் இந்த ஐபிஎலுக்கும் இடையில் நடந்த சையத் முஷ்டாக் அலி ட்ராஃபிலாம் அந்த இதெல்லாம் மொத்தம் ஏழு மேட்ச் ஆடுறாரு ஏழு மேட்சில் பதினெட்டு விக்கெட் அவர் எடுக்கிறாரு ஸோ முதல் அவர் அந்த ஐபிஎல் பர்ஃபார்மன்ஸ் விடவும் சையத் முஷ்டாக் அலி ட்ராஃபியில் அவரோட பர்ஃபார்மன்ஸ் பெரிய லெவலில் பூஸ்ட் ஆனால் நம்மளால் பார்க்க முடியுது ஸோ அந்த ஃபார்ம் அப்படியே இங்க கேரி பண்ணி கொண்டு வந்தார் அப்படின்னா கேகேஆருக்கு மிகப்பெரிய அசர்ட்டாக அவர் இருப்பார் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை அண்டு போன வருஷமே அவர் வந்து ஐபிஎல் ஆடின எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது பத்து மேட்சுக்கு பத்து மேட்ச் ஆடி இருக்கிறாரு அந்த இதெல்லாம் அடிப்படையில் வச்சு பார்க்கும்போது இந்த டைம் ஒரு கே கேருக்கு மிகப்பெரிய ஒரு இம்பாக்ட் பிளேயராக இருப்பார் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது இம்பாக்ட் பிளேயர்னா பெரிய இம்பாக்ட் கொடுக்கிற ஒரு பிளேயராக இருப்பார் அப்படின்னு நான் சொல்ல வரேன் இந்த லிஸ்ட்டில் அஞ்சாவது பார்க்க போகிற பிளேயர் தான் ராபின் மின்ஸ் இவர் வந்து குஜராத் டைட்டன்ஸ்க்கு விளையாட போகிறாரு அண்ட் இவர் வந்து பெரிய லெவலில் ஃபஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட் விளையாடவே கிடையாது பட் இருந்தாலும் மூணு புள்ளி ஆறு கோடி கொடுத்து குஜராத் டைட்டன்ஸ் வந்து இவரை ஏலம் எடுக்கிறாங்க அண்ட் இவருக்கு வந்து பெரிய லெவலில் போட்டியும் இருந்தது குறிப்பாக சென்னை சூப்பர் கிங்ஸில் இருந்து ஏன்னா ஒரு டைம் வந்து இவரோ இவரோட இந்த ராபின் மின்ஸோட அப்பா வந்து தோனி வந்து ஒரு ஏர்போர்ட்டில் சந்திக்கிறார் அப்போது வந்து உங்கள் பையனை யார் எடுக்கலாம்னு சரி நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் எதனால் அப்படின்னா ராபின் மின்ஸ்கிட்ட இவர் ஏதோ ஒரு ஸ்பார்க்கை பார்த்துருக்கார் போல் ஸோ இவர் வந்து என்னன்னா ஒரு அதிரடியான பேட்ஸ்மேன் அப்படின்னே சொல்லிடலாம் அண்ட் ஜார்க்கண்டில் இவர் வந்து இவர் ஊரில் உள்ளவங்க வந்து இவர் வந்து ஜார்க்கண்ட் கேல் அப்படின்னும் நெக்ஸ்ட்டு தோனி அப்படின்னும் பயங்கரமாக புகழாரம் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஸோ இவரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம தான் பார்க்கணும் இதில் வந்து கடைசியாக நம்ம பார்க்க போகிறது வந்து சௌரவ் சௌஹான் இவர் வந்து ஆர்சிபிக்கு இப்போ விளாட போகிறாரு இருபத்தி மூணு வயசான இவர் வந்து பேஸ் ப்ரைஸ்லேயே ஆர்சிபி வாங்கிட்டாங்க பட் இவர் வந்து உண்மையாகவே பேஸ் ப்ரைஸில் போறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பலர் ஆச்சரியமாக பார்த்தாங்க ஏன் விஜயா சாரிய ட்ரோஃபியில் இவர் வந்து நாற்பத்தி ஆறு வந்து அதே மாதிரி சயித் முஷ்டாக புது ட்ரோஃபியில் படைச்சிருக்கிறார் என்ன அப்படின்னா இவர் வந்து குஜராத்துக்காக ரெப்ரெசன்ட் பண்றாரு அருணாச்சல் பிரதேஷ்க்கு எதிரான ஒரு கேமில் வந்து பதினெட்டு பாலில் அறுபத்தி ரன் ரன் அடிக்கிறார் இது மூலமாக சயித் முஷ்டாக அலி ட்ராஃபி வரலாற்றிலேயே பத்து பாலுக்கு மேலே அதாவது ஒரு இன்னிங்ஸ்ல பத்து பாலுக்கு மேலே அதிகமாக பிடிச்சி அதிக ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்கிற பிளேயர் இவர் தான் முன்னூற்றி முப்பத்தி எட்டு அப்படின்ற ஒரு ஸ்ட்ரைக் ரேட்டை இவர் இந்த மேட்சில் வச்சிருந்தார் அது மட்டும் இல்லாமல் இவர் பத்தொம்பது டி ஆடி விளையாடிருக்கிறார் அந்த பத்தொம்பது டி டுவெண்ட்டில் மொத்தமாக சேர்த்து நானூற்றி ரன் எடுத்துருக்கிறாரு ஸோ இவர் ஆச்சு நம்ம வந்து எப்படியாச்சு ஆர்சிபிக்கு கப்பு வின் பண்ணி கொடுப்பாரா அப்படின்றதையும் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஸோ இந்த ஆறு பேர் வந்து ஒரு பொட்டன்ஷியல் இருக்கிற ஒரு பிளேயர் அப்படின்னு சொல்லிடலாம் அதே மாதிரி பொட்டன்ஷியல் ஸ்டார் பாய்ஸ் அப்படின்ற மாதிரி கூட சொல்லிடலாம் அண்ட் இந்த ஐபிஎல்ல யார் பெரிய ஃபைண்டாக இருக்க போகிறா அப்படின்றது உங்கள் ப்ரெடிக்ஷன் அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள்